ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திஸ் சக்தி. இந்த வீடியோ என்ன பார்க்க போனால், பிஜிடிஆர்பிஸில் லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின்ஸ் வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ ப்ராப்ளம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், எ சாம்பிள் ஃபேஸ் எஸ் கண்டைன்ஸ் ஆஃப் ஃபோர் எலமெண்ட்ஸ். ஒரு சாம்பிள் ஃபேஸில் எப்படி இருக்குன்னா, கண்டைன்ஸ் ஃபோர் எலமெண்ட்ஸ் இருக்குது, ஏ ஒன், ஏ டூ, ஏ த்ரீ அண்ட் ஏ ஃபோர். தென் ஃபாலோயிங் டிஃபைன்ஸ் எ ப்ராபர்ட்டி ஸ்பேஸ் ஆஃப் எஸ், ஓகேங்களா? அப்போ இது வந்து பிஜிடிஆர்பி டூ அண்ட் த்ரீல வச்சுக்கோங்க. அப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஃபேஸ் ஆன் எஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஓகேங்களா? எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த த்ரீ கொஸ்டின்ஸும் பிஜிடிஆர்பியில் கேட்ட கொஸ்டின்ஸ், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏ ஒன், ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஒன், ஏ ஒன் ஈக்குவல் ஒன் பை டூ, பி ஈக்குவல் ஏ டூ ஈக்குவல் ஒன் பை த்ரீ, அண்ட் பி ஆஃப் ஏ த்ரீ ஈக்குவல் ஒன் பை ஃபோர், அண்ட் தென் பி ஆஃப் ஏ ஃபோர் ஈக்குவல் ஒன் பை ஃபைவ். ஸோ இதோடைய ப்ராபிலிட்டி சம் ஆஃப் பிஐ ஈக்குவல் நம்மளுக்கு ஒன்று, எல்லா டோட்டல் ப்ராபிலிட்டியும் நம்மளுக்கு ஆன்சர் என்னன்னு தெரியும்னா ஒன்னு தெரியும், ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு காயினில் வந்து டூ பாசிபிள் இருக்குன்னா ஒன் பாசிபிள் வரும், அப்போ விலாத பாசிபிள் ஒன். ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ண நம்மளுக்கு டூ டிவைட் பை டூ ஈக்குவல் ஒன். ஸோ டோட்டல் ப்ராபிலிட்டி வந்து நம்மளுக்கு ஒன், சிம்பிள் கான்செப்ட் தான், ஓகேங்களா? ஸோ அப்போ டோட்டல் ப்ராபிலிட்டி என்னன்னு தெரியும், ஒன். அப்போ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் வரணும், ஓகேங்களா? அப்போ ஜீரோ லெஸ் தேன் ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் ஒன், ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே தான் ஆன்சர் இருக்கணும், ஓகே? ஸோ இதுக்குள்ளே தான் இருக்குது. அதை செக் பண்ணும்போது நம்மளுக்கு சம் ஆஃப் பிஐ என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் டிவைட் பை டூ ப்ளஸ் ஒன் டிவைட் பை த்ரீ ப்ளஸ் ஒன் டிவைட் பை ஃபோர் ப்ளஸ் ஒன் டிவைட் பை ஃபைவ். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நம்மளுடைய ஆன்சர் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சம் ஆன்சர் செவன்டி செவன் டிவைட் பை சிக்ஸ்டி, ஓகேங்களா? செவன்டி செவன் டிவைட் பை சிக்ஸ்டி. இது வந்து பாருங்க, செவன்டி செவன் சிக்ஸ்டி, ஒன் டைம் சிக்ஸ்டி, நெக்ஸ்ட் டைம் வருது செவன்டீன். ஸோ ரிமைண்டர் வருது, அப்போ ஒன் பாயிண்ட் சம்திங் ஆன்சர் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஒன், ஓகேங்களா? ஒன்னோட பெருசாக இருக்குது. அப்போ ப்ராபிலிட்டி, டோட்டல் ப்ராபிலிட்டி நம்மளுக்கு என்ன வரும்னா ஒன்ல வரணும். பட் இங்கே என்ன வந்திருக்கு, மோர் தென் வந்திருக்கு. ஸோ இதோடைய ஆன்சர் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, இட் இஸ் நாட் டிஃபைன், இட்ஸ் நாட் டிஃபைன்ஸ் ஏ ப்ராபிலிட்டி ஆன் தி சாம்பிள் ஃபேஸ், ஓகேங்களா? ஸோ இதே வந்து செகண்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இதோடைய செகண்ட் கொஸ்டின்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுலேயே ஆப்ஷன்ஸ் டூ, ஏதாவது எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தான் சூஸ் பண்ணோம், ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின், ஏ ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ ஒன் ஈக்குவல் ஒன் பை டூ, ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ டூ வந்து ஒன் பை ஃபோர், ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ த்ரீ வந்து ஒன் மைனஸ் ஒன் பை ஃபோர், அண்ட் ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ ஃபோர் ஈக்குவல் ஒன் பை ஃபோர். நம்ம வந்து ப்ராபர்ட்டியை வந்து நடக்குமா நடக்காதுன்னு பேசிட்டு இருக்கோம். பட் இங்கே என்ன ஆன்சர் கொடுத்துருக்கோம்னா மைனஸ் ஒன் பை ஃபோர்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ் ஒன் பை. அப்போ மைனஸ் ஒன் பை ஃபோர் வந்து பாசிபிளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் பாசிபிள், ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்மளுக்கு பாசிபிளான சான்ஸ் இல்லை, ஓகேங்களா? ஸோ இட் இஸ் பி ஆஃப் ஏ த்ரீ இஸ் நாட் பாசிபிள், ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு பாசிபிளாக இல்லை. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், தேர்ட் பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ ஒன் ஈக்குவல் ஒன் பை டூ, ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ டூ ஈக்குவல் ஒன் பை ஃபோர், அண்ட் ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ த்ரீ ஈக்குவல் ஒன் பை எயிட், அண்ட் ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ ஃபோர் ஈக்குவல் ஒன் பை எயிட், ஓகே? ஸோ இதோடைய டோட்டல் ப்ராபிலிட்டி, அதாவது பி ஆஃப் ஃபைன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஆட் பண்ணுவோம், ஒன் பை டூ ப்ளஸ் ஒன் பை ஃபோர் ப்ளஸ் ஒன் பை எயிட் ப்ளஸ் ஒன் பை எயிட், ஓகேங்களா? ஸோ ஒன் பை டூ ப்ளஸ் ஒன் பை ஃபோர், இது ரெண்டும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு டூ பை எயிட், அது கேன்சல் பண்ணால் ஒன் பை ஃபோர்னு வரும். ஸோ அகெயின் கேன்சல் பண்ணால் ஒன் பை டூ, டூ பை ஃபோர், ஸோ கேன்சல் பண்ணால் ஒன் பை டூ, அகெயின் டூ பை டூ ஈக்குவல் ஒன். ஸோ இப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன கிடைச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன். அப்போ டோட்டல் ப்ராபிலிட்டி ஒன். ஸோ அப்போ நம்ம எது ட்ரூ அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த ஆன்சர் தான் நம்ம என்ன சொல்ல முடியும், ட்ரூன்னு சொல்ல முடியும், ஓகேங்களா? ஸோ இட்ஸ் ஏ ட்ரூ. அப்போ பி ஆஃப் ஐ ஈக்குவல் ஒன் தான், அதாவது தேர்டு பாயிண்ட் தான் நம்மளுடைய ப்ராபிலிட்டி வந்து ட்ரூன்னு சொல்ல முடியும், ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்மளுடைய சம்பளம் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இது மாதிரி கொஸ்டின் தான் கேட்டிருக்கேன். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, செகண்ட் கொஸ்டின் ஒரு பிஜிடிஆர்பி கேட்ட கொஸ்டின் தான், டூ தௌசண்ட் செவன் அண்டு சிக்ஸ் அண்ட் செவனில் கேட்டிருக்கேன், ஓகேங்களா? ஸோ சிக்ஸ் அண்டில் செகண்டில் கேட்ட கொஸ்டின், ஓகே? ஸோ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஏ அண்ட் பி ஆர் எனி டூ ஈவெண்ட்ஸ், ஏ அண்ட் பி ஆர் எனி டூ ஈவெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
0.35 and probability of B enna kuduthirukanga appadina 0.73 okayla probability of A intersection B equal 0.14 then probability of A union B என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. இஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி 6 and 7 கேட்ட கொஸ்டின் ஓகேங்களா. இது வந்து பிஜிடிஆர்பி 6 and 7 கேட்ட கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து 2 ஈவென்ட்ஸ் சொல்லிட்டாங்க, ஏபி அண்ட் 2 ஈவென்ட்ஸ். டூ ஈவென்ட்ஸ் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ யூனியன் பி டேஸ். ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ யூனியன் பி. ஸோ ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ யூனியன் பி உடைய ஃபார்ம் என்னது, ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ பிளஸ் ப்ராபர்ட்டி ஆஃப் பி ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. நல்லாவே நம்மளுக்கு இந்த ஃபார்முலாஸ் தெரியும் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ யூனியன் பி நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ என்னது 0.35, ப்ராபர்ட்டி ஆஃப் பி என்னது 0.73 மைனஸ் இதோட ஆன்சர் 0.74. அப்போ வந்து ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 73, 59, 59.35 பார்த்தீங்கன்னா 0.94. ஸோ 0.94 கிடைக்குது. அப்போ வந்து ஹோல் டேஸ் ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பாருங்க, ஒரு சின்ன கான்செப்ட் தான் ஏ டேஸ். அப்போ பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் மைனஸ் ஏ அப்படின்னு வரும் ஓகேங்களா. அதே மாதிரி தான் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார் வந்தாவே 1 - ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ யூனியன் பி ஓகேங்களா. ஸோ அதே கான்செப்ட் தான், இங்கே இருக்கிறது இங்கே இல்லை. அப்போ ஏலிருந்து இருக்கிறது எல்லாம் மைனஸ் பண்ணுங்க அப்படின்னா இங்கே 1 - 1 மைனஸ் பண்ணுங்க, அது வென் டயக்ராம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் ஓகேங்களா. ஸோ சேம் கான்செப்ட்ஸ் இதில் வந்து பார்க்குறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ யூனியன் பி பார் ஈக்குவல் 1 - ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ யூனியன் பி then 1 - 0.94. அப்போ 94 நம்மளுடைய ஆன்சர் என்ன வரும், 0.06. அப்போ நம்மளுடைய ஆன்சர் வந்து என்னது 0.06. இது ஃபைண்ட் அவுட் பண்ணுறதாங்க. ஸோ இதே மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம ரிப்பீட்டடாக பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த சம் மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் நம்ம கேட்கலாம் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து P of A bar என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும், 1 - P of A. அப்போ P of A என்ன வரும், 1 - P of A 0.35. அப்போ ரிமைனிங் 0.65 தான் நம்மளுடைய ஆன்சர் ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி க்வெஸ்சன்ஸை வந்து என்ன பண்ணலாம், ப்ராபிலிட்டி ஆஃப் பி பார் அப்படின்னு கேட்டாங்க என்ன பண்ணலாம், 1 - ப்ராபிலிட்டி ஆஃப் பி. அப்போ 1 - ப்ராபிலிட்டி ஆஃப் பி என்ன வரும், அப்போ பியோட வேலை பார்த்தீங்கன்னா 0.73. அப்புறம் 0.1 - 0.73 0.27. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இந்த பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் ஆகும் ஓகேங்களா. அதாவது மேக்ஸ் டீச்சர்ஸ்க்கு கன்ஃபியூஷன் ஆகுமா அப்படின்னு சொல்ல, பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா காம்படிஷன்ஸ் எக்ஸாம் எழுத மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ சம்ஸ் தானே, ஒர்க் அவுட் பண்ணலாம் ஈஸியாக சம்மந்திருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும்போது என்ன பண்ணால் அப்பப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் வரும் ஓகேங்களா. ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம கரெக்ஷன்ஸ் பண்ணோம் ஓகேங்களா. எப்படி கரெக்ஷன் பண்ணோம், கொஞ்சம் கேர்லெஸ் மிஸ்டேக் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதாவது கொஸ்டின் பேங்க் கொடுத்து அந்த கொஸ்டின்லேருந்து ஒரு சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறோம், அந்த ஒரு சம் ஒர்க் அவுட் பண்ணும் போது தான் நம்மளுக்கு அந்த கேர்லெஸ் மிஸ்டேக் சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா. எல்லாம் சப்ஜெக்ட்டுக்கும் அது மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கோம், மற்றவங்க சப்ஜெக்ட் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், நம்ம சப்ஜெக்ட் நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம் அந்த அளவுக்கு கேர் எடுத்து பார்த்துக்க மாட்டோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சம்ஸ் இருக்கு, அந்த சம் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரெண்டு மாடல் சம்ஸ் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ அதேமாரி மாடல் சம்ஸ் என்னென்ன சம்ஸ் கொடுக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். யா ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கொடுக்கலாம் ஓகேங்களா. இன்டர்செக்ஷன்ஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ டேஸ் யூனியன் பி டேஸ் ஈக்குவல் ஃபார்ம் என்னது, 1 - ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. சிம்பிள் தானே. அப்போ ஏ டேஸ் யூனியன் பி டேஸ், அப்போ நம்ம ஏ கொடுத்துருக்காங்க பி கொடுத்துருக்காங்க, அப்போ நம்ம ஏ ஃபார்மில் வரும் பி ஃபார்மில் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். பட் இந்த இடத்துல ஃபார்ம் என்னச்சு, 1 - பி ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி கொடுத்துருக்காங்க, என்ன ஃபார்ம் கொடுத்துருக்காங்க 0 - இதோடைய வேல்யூஸ் என்னது 0.14, 0.14. அப்போ என்ன வரும், ஸோ 0.84
சிக்ஸ் 0.86. ஸோ இது மாதிரி நம்மளுடைய கொஸ்டின்ஸ் கொடுக்கும்போது தான் நம்மளுடைய, அதாவது ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அதே மாடல் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணும்போது தான் நம்மளுடைய கிரியேட்டிவ்ஸ் வரும். ஓகேங்களா? இதே வந்து பார்த்தீங்கன்னா ஏ டேஸ் இன்டர்செக்ஷன் பி டேஸ், ஏ டேஸ் இன்டர்செக்ஷன் பி டேஸ், பட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க ஏ இன்டர்செக்ஷன் பி டேஸ். ஸோ அது வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. அதாவது பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸில் இந்த இடத்துல ஏ யூனியன் பி கொடுத்துருந்தா நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஆனால் ஏ யூனியன் பி உடைய ஆன்சர் என்ன 0.94 கண்டுபிடிக்கலாமா? ஸோ அப்போ 0.94 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதோடைய ஃபார்முலா அப்படின்னு பார்க்கும்போது ப்ராபிலிட்டி ஆஃப் சம்திங் எரர், ஓகே ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பார். ஸோ இதோடைய ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஸோ இதோடைய பாருங்க ஏ பார் இன்டர்செக்ஷன் பி பார், இதோடைய ஃபார்முலா ஆல்ரெடி நான் லாஸ்ட் கிளாஸில் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஸோ இதோடைய ஆன்சர் ஏ யூனியன் பி ஹோல் பார். ஸோ இது என்ன சொல்லலாம், ஒன் மைனஸ் ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பின்னு சொல்லலாமா? ஓகே ஸோ ஒரே சின்ன கொஸ்டின்ஸ் தான், எப்படிலாம் சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்துங்க. ஓகே அப்போ என்ன வரும், ஒன் மைனஸ் ஏ யூனியன் பி உடைய ஆன்சர் 0.94 கண்டுபிடிச்சிருமா? ஸோ 94. ஸோ அப்போ 0.06 அதே கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா? அதே கொஸ்டின்ஸ் தான், இது பிஜி டேபிள் கேட்ட கொஸ்டின், ஏ யூனியன் பி ஹோல் பார்னு கொடுத்தாங்க, பட் இங்கே நான் வந்திருக்கு ஏ யூனியன் பி ஹோல் பார் தான், பட் இப்படியும் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பிஜி டேபிள் கொஸ்டின் இப்போ கேட்டால் நம்ம என்ன ஆகும், ஓ இந்த சின்ன ஃபார்ம்லாம் மறந்துட்டுமா? ஓகே ஸோ அப்படிதான் நம்மளுக்கு தோணும். ஓகே அப்போ வந்து ஃபார்முலாஸ் வந்து ரொம்ப முக்கியமாக போகுது, சின்ன சின்ன ஃபார்முலா. அப்போ ஏ பார் இன்டர்செக்ஷன் பி பார்னா நம்மளுடைய ஃபார்முலா ஏ யூனியன் பி ஹோல் பார். ஓகே ஸோ லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின்ஸ் இது, இந்த இயர் வந்து சாரி இந்த ஃபார்முலாவில் இந்த ஃபார்முலா கன்வெர்ட் பண்ணலாம், சேம் கொஸ்டின். ஸோ ஃபார்முலா சேஞ்ச் அப்படின்னு சொல்லும்போது ஃபார்முலா சேஞ்ச் பண்ணாங்க நம்மளுக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறதோட, இது மாதிரி சம்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி போகும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இதேமாரி டூ சம்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ரீசன் பார்த்தீங்கன்னா மெமரி அதிகமாகிட்டு இருக்கா, ஸோ டெலிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோ போகிறது தான் இது கன்யூ பண்ண ஆசை தான். ஸோ கன்யூஸாக இருந்தால் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ முடிச்ச அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ இது மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்ஸ் ஒர்க் போக போகவே நீங்கள் கிளாஸ் நோட்ஸ் எடுக்குன்னு சொல்லுங்க பார்த்தீங்களா, அது மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் மெட்டீரியல் வச்சுருந்தாலும் மெட்டீரியலில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ இது மாதிரி மார்க் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் படித்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? புது புக் அப்படியே இருந்தால் நம்மளுக்கு படித்த மாதிரி இருக்காது, நம்ம ஏதோ ஹின் மாதிரி ரீட் பண்ணி வைக்கும்போது நம்மளுக்கு படிக்கணும் அந்த ஆர்வம் தோணும். ஓகேங்களா? படித்து முடிச்சிருக்கோம் அந்த பேஜ் ரிவைஸ் பண்ணலாமே அப்படின்னு தோணும். அதேமாதிரி தான் நம்ம இப்பயும் பண்ண போகிறோம், படித்து முடிச்சிருக்கோம் அந்த பேஜ் ரிவைஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ரைட் பண்ணி வச்சதை நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டைமில் நம்ம ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதேமாரி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் சம்ஸ் மாடல் சம்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? அந்த இதேமாரி மாடல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாடல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே, அது நாளை நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை. ஓகே பார்த்தீங்களா? ஸோ எல்லாம் டைம் கேட்டிருந்தீங்க, 8 o'clock வச்சா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா 7 o'clock ஜாப் எடுத்து போகிறதுக்கு டைம் இல்லை, 8 o'clock இருந்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரீயாக ரைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8 o'clock சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ வியூவர்ஸ் உங்களை பொறுத்து மறுபடியும் அதிகரிச்சிங்கன்னா 8 o'clock, அப்படி இல்லைன்னா பழைய டைமில் இருக்கவங்களுக்கே 7 o'clock வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அது பார்த்தீங்கன்னா 7 o'clock ஸ்டார்ட் பண்ணால் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஏன்னா 8 o'clock கூட ஆன்சர்ஸ் வந்து நான் வெளியிடலாம். ஸோ அந்த ஆன்சர்க்கு பார்த்துட்டு உங்களுடைய ஆன்சர் சொன்னீங்கன்னா உங்களுடைய பைசா மட்டும் கொடுப்போம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த தென் உங்களுடைய குரூப்பில் ஜாயின் பண்ணால் வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அந்த மெட்டீரியல்ஸ் வேணாலும் வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.